إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله या युवल दीना मनो युद्ध अकतुकाति वला तमूतुन इलावंत मुस्लिमून या युवल दीना मनो युद्ध कौलन सदीदा युसली लकुम आमा लकुम यक्फर लकुम दुनूबकुम वमे युद्यला रसुलहु फकद फाज फौजन अलीम அந்த ஏகரவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏகரவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் பேரருளும் நம் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த செயல் சிறப்பு செயல் வீரர் மற்றும் செயல் வீராங்கனை கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகும். ஜனவரி 8 திருச்சியில் மாமனிதர் நபிகள் நாயகம் மாநாடு தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு என்டிஎஃப்இன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநாடு ஏன் எதற்கு என்கின்ற அந்த அடிப்படையில் சில செய்திகளை மாவட்ட தலைவர் அபூஹிதர் அவர்கள் உங்கள் முன்னாடி சற்று விளக்கினார்கள். இந்த மாநாட்டை நம்ம எதற்காக கையில் எடுத்தோம், அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஆரம்பத்திலே சுட்டி காட்டியது போல அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அதேபோல சில இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் எதற்காக மாநாடு நடத்துவார்கள் என்று சொன்னால் சீட்டுக்காக பதவிக்காக பட்டத்திற்காக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்திற்காக. அதே நேரத்தில் நாம் கடந்த காலங்களிலே மாநாடு என்கின்ற அந்த அஜெண்டாவை எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். மற்றொன்று காரணம் என்னவென்று பார்த்தால் நம்முடைய உரிமைக்காக நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஜீவாதார உரிமைகளுக்காக நாம் பல நேரங்களிலே பல அஜெண்டாக்களை பல மாநாடுகளை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை விளக்குவதற்காக இந்த மாநாடு எதற்காக எடுக்கப்பட்டது என்று சொன்னார். மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசு, முஸ்லிம் விரோத அரசு, சிறுபான்மைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாத அந்த அரசு, அவருடைய ஸ்போக்கர்மேன் என்று சொல்லக்கூடிய நுபுர் சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா ஒரு விவாத களத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய உன்னதமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றி வாழ்வை அசிங்கமாக இழிவாக பேசக்கூடிய அந்த வெளிப்பாடாக உலகத்திலே பலவிதமான கண்டனங்கள் எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் அப்ப நாம என்ன நினைக்கிறோம், என்ன கவனிக்கிறோம் என்று பார்த்தால் இதை மையமாக வைத்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நம்முடைய தொக்குள் கூடி உறவுகளாக இருக்கக்கூடிய
மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அதே நேரத்திலே இஸ்லாத்திலே பிறந்து முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய குறித்து வரக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு விளக்கமாகவும் இந்த மாநாட்டின் மூலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதான் அந்த ஒரே ஒரு நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. நமக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா? நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சீட்டு கொடுங்கன்னு கேட்க போறோமா? நோட்டு கொடுங்கன்னு கேட்க போறோமா? இல்ல மாநில நிர்வாகிகளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வந்து யூனிவர்சிட்டிகளில் வந்து முக்கியமான சீட்டுகள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்க போறோமா? கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இழிவாக பேசும் பொழுது அதற்கு நம்முடைய கண்டனங்களை மட்டும் பதிவு செய்தால் பத்தாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி எடுத்து சொல்லணும். அது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை. நினைச்சிடக்கூடாது, ஒரு மீடியாவில் வந்து உட்கார்ந்து ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து சொன்ன உடனே அவர்கள் வந்து இழிவுபடுத்தப்பட்டு விட்டார்கள், அவர்கள் வந்து கேவலப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று நாம் என்ன பண்ணிடக்கூடாது? முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, வெளியில் எடுத்துக்கலாம். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் என்று சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன். இந்த முழு மனித சமூகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். முடிஞ்சு போச்சு, வேற யார் சொல்லணும் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி? நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? மத்த எதிரிகள் என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? துரோகிகள் என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? அவர்களெல்லாம் விட பன்மடங்கு ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய ரப்பு அவனுடைய திருமறை குரான்ல சொல்லுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். இந்த முழு மனித சமூகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். முடிஞ்சு போச்சு, முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவங்க கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது, முழு மனித சமூகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இது ஒரு உச்சகட்ட புகழ்னு சொல்லலாம், பாராட்டுன்னு சொல்லலாம், பெருமைப்படுத்துதல் என்று சொல்லலாம். பெருமை அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்திலே அவர் மட்டும்தான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்னக்கலா குளிக்கின் அழியும் நபியே, நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு குணம் வேற எந்த மனிதருக்குமே கிடையாது. அந்த மக்களை நினைத்து வருத்தி கொண்டார்கள், ஆதங்கப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அளவுக்கு மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்களே, நாளை மறுமையிலே கை சேதப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அளவுக்கு, நபியே அவங்களுக்காக நீ வந்து உன்னையே வருத்திக்கிற, உன்னையே வருத்தி வருத்தி நீ அழிச்சுக்கிற போல இருக்கு. அவங்கள விட நான் பாத்துக்கிறேன். காபிர்களை நினைச்சு நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற, நீ ஏன் ரொம்ப இறக்கப்படுற, அவங்களுக்காக நீ நினைத்து நினைத்து உன்னையே வருத்திக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரனுடைய குணம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு குணமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தூதரை பற்றி தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உலக அளவில் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தா இப்படி, இன்னொரு பக்கம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய புகழுக்கு உலகத்தில் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் பல வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களுடைய புத்தகங்களில் குறிப்பிடுகிறார்கள். இந்த மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் உலகத்திலே தலை சிறந்த 100 நபர்கள் என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இங்கிலீஷ்ல தி 100. அந்த புத்தகத்தில் அவர் என்ன பண்றார்னா, முகப்பரில் எழுதுகிறார், நான் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவ மார்க்கத்தை வந்து பின்பற்றுகிறேன், அதை நான் ஃபாலோ செய்கிறேன், அதை நான் பிராக்டிஸ் பண்றேன், அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்களுக்குத்தான் என்னுடைய புத்தகத்தில் முதல் இடம், உலகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி எழுதுறாரு, காந்தி அடிகளை கூட அதில் இணைச்சிருக்கிறாரு, அதே மாதிரி வந்து ஐன்ஸ்டீனை இணைச்சிருக்கிறாரு, இயேசுநாதர் இணைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி பல தலைவர்களை எழுதித்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் முதலே எடுத்து நபிகள் நாயகத்திற்கு கொடுத்து விட்டு சொல்லுகிறார்,
நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் கூட நான் ஏன் முகமது அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் அவர் தான் பொறுப்பாளி. அதனாலதான் நான் கிறிஸ்தவனாக இருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா இப்படி பாராட்டு புகழ். அதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கண்ணியப்படுத்துறாங்க. எப்படி கண்ணியப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த உலகத்துல மனிதன் வாழ்வதற்கான சரியான நுணுக்கமான தேவையான சட்ட திட்டங்களை யார் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு ஆளையா செலக்ட் பண்றாங்க. இந்தியாவில உதாரணத்துக்கு அம்பேத்கர், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு ஆட்டிலேயே பார்க்குறாங்க. அப்படி பார்த்து கொண்டே வந்து இறுதியிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சட்ட திட்டங்களையும் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த அடிப்படையிலே வழங்கியிருக்கக்கூடியவர் த ப்ராஃபெட் முஹம்மத். சொன்னதோட நிற்கலாம, அதற்கு ஒரு கல்வெட்டையும் ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, அந்த கல்வெட்டையும் பதித்து விடுகிறார்கள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு பக்கம் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூத நபியே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழ் மேலோங்கி கொண்டே போகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நுகுர் சர்மா மாதிரியான சங்கிகள் கேடு கட்டவர்கள் அவங்கள என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூத நபியே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாத்தின் மீது அவர்களால் எந்த விதமான குறைகளையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியவில்லை. குரான் மேல சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியல. 1400 வருஷம் ஆச்சு, சொல்ல முடியல. இஸ்லாத்தின் மீது சொல்ல முடியவில்லை. அதனால் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொந்த வாழ்க்கை, அன்றைய காலகட்டத்தில் நடைபெற்ற சில நடைமுறைகள், அதை வைத்து கடுமையாக சில விமர்சனங்களை வைக்கக்கூடிய காரணத்தை பார்க்க முடிகிறது, காரியத்தை பார்க்க முடிகிறது. சில அற்பத்திலும் அற்பம், பெரிய அளவில் வைக்க முடியல, பெரிய அளவில் விமர்சனம் பண்ண முடியல, அதை கோல வச்ச முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவுடைய வாழ்க்கை குறித்தும் அன்றைய காலகட்டத்தில் நடந்த சில நடைமுறைகளை குறித்தும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்களை வந்து குற்றமாக சுமக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாத்தினுடைய அபரிமிதமான வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதேதான் மேற்கத்திய நாடுகளிலும் நடந்தது. அந்த மேற்கத்திய நாடுகளிலே இஸ்லாம் அபரிமிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நேரத்தில் என்ன கட்டி விட்டானுங்க மீடியாக்களிலே, இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாதம், முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள். அனைத்து முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் கிடையாது, ஆனால் தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் தான். கட்ட வந்து விட்டானுங்களா இல்லையா? என்ன காரணம், என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? இஸ்லாம் மேலையானவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு, இஸ்லாத்தின் மீது ஏன் அவர்களுக்கு அவ்வளவு கடுப்பு? இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக அணி அணியாக போகின்ற காரணத்தினால, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால, இந்த நுபுர் சர்மா சொன்ன இந்த விஷயம் அங்கிருந்து வந்ததுதான். ஒன்னா அந்த அம்மா புதுசா படிச்சு புதுசா ஆய்வு பண்ணி புதுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லல, இந்த செய்திகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள் ஏற்கனவே சொன்னது. நபிகள் நாயகம் அவர்கள் சிறுமியை திருமணம் செய்தார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் பல திருமணம் செய்தார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை கொன்றொழித்தார்கள், நபிகள் நாயகம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய யூதர்களை அழித்தார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் போரின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் வாளை கொண்டு இஸ்லாத்தை வேகமாக கொண்டு சென்றார்கள். இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள் எல்லாம் அந்த மேற்கத்திய அந்த நாடுகள் சொன்னதனுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. மேற்கத்திய நாடுகள் ஏன் இப்படி சொல்லுச்சு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அதுக்கு புள்ளி விவரம் கூட சொல்றேன், கேளுங்க. அமெரிக்காவை சேர்ந்த பியூ ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம், அந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய அந்த ஆய்வு சாதாரணமா ஏதோ வாயில சொல்லிட்டு போற விஷயம் கிடையாதுங்க.
ஒரு யுனிவர்சிட்டியின் ஒரு மிக முக்கியமான ரிசர்ச் சென்டரோட ஒரு ஆய்வு நிறுவனம் ஆய்வு செய்து ஒரு கட்டுரையை வெளியிடுகிறது. அந்த கட்டுரை 2017 வெளியிடப்படுகிறது. அந்த கட்டுரையில வந்து என்ன சொல்லப்படுகிறது, அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல 2012 இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். ஆனால் 2070 முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக ஆகி விடுவார்கள். இடி வந்து விடுற மாதிரி ஆகி போச்சு. அவனுக்கு அவங்க தானே மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தானே மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. 2070 நிலைமை எப்படி ஆயிருமா, முஸ்லீம்கள் இந்த உலகத்துல மெஜாரிட்டியாக ஆகி விடுவார்கள். அதே புள்ளியவர்கள் சொல்றான், 2010 அந்த புள்ளி அவர் சொல்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2010 வந்து இந்தோனேசியாவில் வந்து 205 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 205 மில்லியன்லாம் எவ்வளவு, 20 கோடி முஸ்லீம்கள். அதே நேரத்தில் 2050 என்ன ஆயிரும்னு பார்த்தோம்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து 311 மில்லியன் முஸ்லீம்கள் வந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஏத்துக்க முடியுமா இது? அவனால ஏத்துக்க முடியுமா? இங்க இருக்கிற சங்கிகளால ஏத்துக்கொள்ள முடியுமா? 2050 இன்னும் 30 வருஷத்துல இந்தியாவில முஸ்லீம்களுடைய தொகை எப்படி வந்துடும் பார்த்தோம்னா, 311 மில்லியன். 311 மில்லியன்னா கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேல. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் அதிகமாகி விடுவார்கள் இந்தியாவில. இதை எப்படி ஏத்துக்குவானுங்க அவனுங்க? உள்ள ரீதியாகவே அவனுடைய ஏத்துக்க முடியாது. அதனாலதான் கொந்தளிக்கிறான். தாய் மதம் திருமுதல் கர்வாப்சி அப்படின்லாம் கதறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, முஸ்லீம்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்வதாக இருந்தா, உலகத்திலே அந்த புள்ளியவர்கள் சொல்றாங்க, இந்தியாவில் தான் அதிகமாக முஸ்லீம் வாழக்கூடிய ஒரு நாடாக ஆயிரும். இதுதான் அவனுக்கு கதிய கலக்கத்தை ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சங்கிகளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே மாதிரி அந்த ஆய்வுல மறுபடியும் சொல்றாங்க, 2050 வந்து யூகே யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல, அந்த யுனைடெட் கிங்டம் யூகேல கிறிஸ்தவர்கள் 50% பாதி ஆயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. கிறிஸ்தவர்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னா, 50%, 4 கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல 2 கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த புள்ளியோரத்தில் சொல்லப்படுகிறது, 2050 ஆப்பிரிக்காவில் வந்து இன்னைக்கு வந்து 10 of 4 பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நாளைக்கு நிலைமை எப்படி ஆயிரும்னு சொல்லி பார்த்தோம்னா, 4 கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு முஸ்லீம் இருந்துருவாங்க. இப்போ முஸ்லீம் ரொம்ப மைனாரிட்டி அங்கே ஆப்பிரிக்காவில். நாளைக்கு நிலைமை எப்படி ஆயிரும், 4 கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக இருப்பார். இதுதான் அவங்களுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு வெறுப்பு வருவதற்கு உண்டான காரணம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு நிறுவனம் இப்படி சொல்லுது. சரி, இது இப்படி சொல்லுதா? டென்மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு நமக்கெல்லாம் வந்து அதிகமாக தெரிஞ்ச ஒரு நாடு. எப்படி தெரியும்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக கார்ட்டூன் வரைஞ்சவங்க அவனுங்க தான். பல எதிர்ப்புகளை வந்து நம்ம காட்டியிருக்கிறோம். அந்த டென்மார்க் நாட்டில் என்ன பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு போராட்டம் ஒன்று நடக்கிறது. போராட்டம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய உரிமைக்கான போராட்டம் கிடையாது, அவங்களுடைய தேவைக்கான போராட்டம் கிடையாது. மாறாக அந்த போராட்டம் எதுக்கு நடக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மாறுகிறார்கள், அதை தடுக்கணும். டென்மார்க்ல நடக்குது. இந்த மாதிரியான ஒரு நாடு முழுக்க முழுக்க வந்து இஸ்லாத்தை வந்து அதிகமாக எப்பொழுது அவங்க கார்ட்டூன் போட்டானங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக கேவலப்படுத்துவதற்காக கார்ட்டூன் வரைஞ்சானங்களோ, அதன் பிறகு அபரிமிதமான வளர்ச்சி அந்த நாட்டில். போராட்டமே கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மாறுகிறார்கள், இதை உடனடியாக அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டம் பண்றானுங்க. இதையெல்லாம் மிக முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்டிங்கன்ல இருக்கக்கூடிய போப் ஆண்டவர் அவருடைய அபிஷியல் வலைதளத்தில் என்ன பண்றாருன்னா,
ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உலகத்திலே வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு மதமாக இஸ்லாம் இருக்கிறது. ஒத்துக்கிட்டார் அவரே, என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லை. அவருடைய அஃபீஷியல் இணையதளத்தில் எழுதுகிறாரு, இன்றைக்கி உலகத்திலே அதிகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து 17% கத்தோலிக்கர்கள் இருக்கிறோம், ஆனால் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் 19% பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, உலகத்தில் வந்து கத்தோலிக்கர்கள் 17% இருக்கிறோம், ஆனால் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் 19% இருக்கிறார்கள். அதனால் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் முடுக்கி விடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை அதிகமாக பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வலைதளத்திலே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம்னா 12 வருஷத்தில் 2012 வெளியிடக்கூடிய நேரத்தில், கடந்த 12 வருஷத்தில் ட்வின் டவர் இடிக்கப்பட்டதுல இருந்து இந்த 12 ஆண்டு காலத்தில் அமெரிக்காவில் 1200 பள்ளிவாசல்கள் அதிகரிச்சிருக்கிறது. எவ்வளவு, 1200 பள்ளிவாசல்கள் அதிகரிச்சிருக்கிறது. அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு, 100 பள்ளிவாசல். அப்போ இந்த 100 பள்ளிவாசல் அதிகரித்ததன் மூலம் அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அங்கே. அப்போ இதனுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்குறானுங்க, பார்த்துக்கிட்டு அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னும் நிறைய புள்ளியோரங்கள் இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் பார்த்தோம்னா, ஒரு வெள்ளிக்கிழமையில் பார்த்தோம்னா, அங்கே வந்து பிரான்ஸ் நாட்டில் வந்து பாரிஸில் வந்து ஒரே டிராஃபிக் ஜாம், மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, எங்கேயுமே வந்து போக முடியாத அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டும் இப்படி நடக்குது. ஏன்னா நம்ம நாடு மாதிரிலாம் அது கிடையாது, எல்லாத்தையும் கிளீனாக போட்டு வச்சுருப்பானுங்க, கிளீனாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைப்பானுங்க. கரெக்டாக லெஃப்டில் போகிறதா லெஃப்டில் தான் போகணும், இல்லை ரைட்டில் போகிறதா இருந்தால் ரைட்டில் தான் போகணும், சிக்னலை ஃபாலோ பண்ணுவானுங்க, இல்லாட்டி உடனே பில்லு வந்துடும் வீட்டுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த நாட்டில் கரெக்டாக நடக்கும். அந்த நாட்டில் பார்த்தா வெள்ளிக்கிழமையில் ஒரே டிராஃபிக் ஜாம். ஏன் இப்படி டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எங்கே பேசுகிறாங்க, பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது அப்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்படுகிறது, முஸ்லீம்கள் வந்து வெள்ளிக்கிழமை தொழுவதற்கு பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, அன்னைக்கு அவங்க கூட்டு பிரார்த்தனை செய்யணும், அதனால முஸ்லீம்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரோடில் வெட்ட வெளியில் தொழுகை நடத்துகிறாங்க, அதனால டிராஃபிக் ஜாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக பாரிஸ் நகரத்தில் 150 பள்ளிவாசல் கட்டுவதற்கு அந்த பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்து உடனே அதை பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வளர்ச்சிகள் என்ன பண்ணப்படுகிறது, மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி தான். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி மேலப்பாளையத்தில் இந்த இன்னைக்கு சங்கி எப்படி இந்த நுகர் சர்மா பேசுச்சோ அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் ஒரு சங்கி இருக்குது, எச் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு எச்ச. அந்த எச் ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய நேரத்தில் விட்டுக்கிட்டு அடிக்கிறது, பொய்யா அடிக்கிறது. என்ன பொய்னா, முஸ்லீம் ஆட்சி தலைவர்கள் தான் கத்தியை காட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, மதம் மாற்றி விட்டார்கள். அதே மாதிரி 1927 மங்களாபுரத்தில் நடந்த கலவரத்தில் தான் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் மதம் மாற்றினார்கள் என்று சொல்லி பொய்யை இன்றும் பரப்பக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் நிலைமை அப்படியா இருக்குது, நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்கிறது. உலகளாவிய அளவிலும் தலைகீழாக இருக்கிறது, தமிழக அளவிலும் தலைகீழாக இருக்கிறது. 1983 நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், திருநெல்வேலியில் மீனாட்சிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் 180 குடும்பம் இஸ்லாத்து தழுவுறாங்க. இன்றைக்கு வந்து அந்த ஊர் அந்த கிராமம் ரஹமத்துபுரம் என்று சொல்லி மாறக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு கறவை மாடு இலவசமாக தரும். அதே மாதிரி வந்து அங்கேருந்து வந்து டெல்லியிலேருந்து வந்து அத்வானி, உங்களுக்கு வீடு கட்டி தரோம், சமபந்தி போஜனம் சாப்பிடுவோம், எல்லாரும் ஒன்று தான், தாய் மதத்துக்கே திரும்பிடுங்க, கருவாப்சியை நோக்கி வந்துடுங்க அப்படின்னு அழைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க, சமபந்தி போஜனம்லாம் வேணாம், சம்பந்தி போஜனம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதோட போன ஆள் தான். அப்போ இங்கேயும் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, இந்த ஜாதி வேற்றுமை, அதையெல்லாம் பார்த்து விட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு மாறக்கூடிய நிகழ்வுகள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஏதோ 1981 செய்தி என்று நினைத்து விடாதீர்கள். இப்போ இந்த லாக்டவுனில் பார்த்தோமே, 2020 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பட்டியலின மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சுவர் விஷயம்,
அந்த நேரத்துல வந்து அறிவிப்பு செய்றாங்க. பட்டியலின மக்கள் என்ன அறிவிப்பு செய்றாங்க? நாங்கள் 3000 பேர் இஸ்லாத்துக்கு மாற போறோம், ஒரே குருவை ஏத்துக்கொள்ள போகிறோம், மதம் மாற போகிறோம். சொன்ன உடனே என்ன பண்றாங்க? ஆட்சியாளர்கள் எல்லாம் போய் அவங்க இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அப்படி அறிவிப்பு செய்யக்கூடிய அதே நேரத்தில் 450 பேர் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தி பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம் ஊடகத்தில். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக போய்கொண்டே இருக்கிறது. இவர்கள் வந்து இந்த எதிரிகள் என்ன என்ன செய்தாலும் சரி, அல்லாஹ் முழுமைப்படுத்தும். அல்லாஹ் தான் சொல்றான், இவரு இதுவும் யுத்திப்பு நூறலாபி அப்பாயும் வல்லாவும் முதிமன்னூரிகி வளவுக்கரிகள் காப்பிரும். காபிர்கள் வெறுத்தால் தங்களுடைய வாய்களால் இந்த மார்க்கத்தை ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திய தீர்வான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, அல்லாஹ் முழுமைப்படுத்துறோம், நம்ம பேசாம இருக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது அவங்கள பத்தி தவறான புரிதல் காரணமாக சொல்லும் பொழுது நாம பேசாம இருந்துடலாமா? இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதற்கு உண்டான விளக்கத்தை நாமும் அறிந்து வைத்திருக்கணும். அதே மாதிரி அதை மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுதுதான் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி இஸ்லாத்துக்குள்ள நுழைவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தடையாக நிற்கும். சமீபத்தில் பார்க்குறோம், பிரான்சினுடைய மாடல் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஒரு பெண்மணி மெரேனியல் ஹிம்மர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூத்தாட்டம் என்று சொன்னாலே அதில் வந்து ரொம்பவுமே மூழ்கி போயிருப்பாங்க. சினிமா பாடல் பாப்பிசை இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் அதில் மூழ்கியவர்களை அவ்வளோ சர்வசாதாரணமாக கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி மாடலிலே மூழ்கி அந்த பிரான்ஸ் மாடல் அழகி மெரேன் எல் ஹிபர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையை நிறையாக ஏற்றுக்கொள்கிறார்கள், உடனடியாக உம்ரா செய்கிறார்கள். அப்படி உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த உம்ராவுடைய புகைப்படத்தை போட்டு இன்ஸ்டாகிராமில் எழுதுறாங்க, சாய்ஸ் ஆஃப் சோல், என்னுடைய இதயத்தில் இருந்து இதை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை இந்த ஓரிரை கொள்கையை என்னுடைய இதயத்திலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி போட்டுட்டு அதை இன்ஸ்டாகிராம்லையும் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கும். எத்தனை அவதூறுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் பொய்யாக புரட்டாக இந்த மார்க்கத்தின் மீது சொன்னாலும் சரி, அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லக்கூடிய இசையமைப்பாளர் சுபஹானல்லாஹ், அவங்களுடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய சங்கி, இளையராஜா என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார், அவரும் வந்து அதே இசையில் மூழ்கி இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு ஜிங்ஜங்கு போட்டு கொண்டு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய மகனார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உம்ரா செய்யும் பொழுது அவரும் அதே போல புகைப்படத்தை போட்டு என்ன பண்ணுறாரு, சங்கிகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். எத்தனை அவதூறுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பொய்கள் வந்தாலும் சரி, இஸ்லாத்தை என்ன பண்ணுறாங்க, விரும்பி காதலித்து அதை விளங்கி ஏற்றுக்கொள்ள முடிய மக்கள் இன்றும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய அற்பமான ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுமி திருமணம் செஞ்சாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுமியை திருமணம் செய்தார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை இருக்குதுல்ல அதில் நிறைய ஜாலம் காட்டுவானுங்க. சிறுமி நம்ம நாட்டில் கூட என்ன பண்ணுவானுங்க, அடிக்கடி வந்து மீடியாக்களில் வரும், அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ சிறுமின்றுவானுங்க. 17 வயது பெண்மணியும் சிறுமியும் பானுங்க, 16 வயது பெண்மணியும் சிறுமியும் பானுங்க, 15 வயது பெண்மணியும் சிறுமியும் பானுங்க. சில நேரங்களை பார்த்தோம்னா முந்தானத்து பார்த்தோம்னா வந்து மீடியாவில் வருது, 18 வயது பெண் 17 வயது சிறுவனை ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, கர்ப்பம் அடைந்து விட்டார்கள். உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவன் சிறுவனா, அந்த 17 வயசு பையன் யாரா, கர்ப்பமாக்கின பையன், அவன் வந்து சிறுவன். இந்த மாதிரி இந்த சிறுவன் சிறுமி இந்த வார்த்தை என்ன பண்ணுவானுங்க, நாட்டுக்கு தகுந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க. உடனே நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், பருவம் அடைந்த பெண் பருவம் அடையாத பெண்,
பருவமடைந்த பெண்ணா பருவமடையாத பெண்ணா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருவமடையாத பெண்மணியாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் திருமணம் செய்தார்கள். மாற்று கருத்தே கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய போதனைகள் அடிப்படையில் செய்தார்களா? கிடையாது. என்ன விளங்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இஸ்லாம் அந்த மக்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், ஒரே நேரத்தில் அனைத்து விதமான சட்ட திட்டங்களும் முழுமையாக ஒரு புத்தக வடிவில் கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரி படிப்படியாக சிறிது சிறிதாக என்ன பண்ணப்பட்டது, இஸ்லாம் அந்த மக்களுக்கு கிடைத்தது. அப்ப என்ன பண்ணப்படுகிறது? நம்ம பல நேரங்களில் கேட்ட ஒரு விஷயம் என்ன, முதலிலே மதுபானத்தை எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு மதுபானத்தை முதல்ல எடுத்த உடனே முழுமையாக இஸ்லாம் தடை செஞ்சுச்சான்னு கேட்டால், எடுத்த உடனே முழுமையாக தடை செய்யவில்லை. முதலிலே போதனை எப்படி வருகிறது? இதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது அதிகமாக இருக்கிறது, இதை விட நீங்க தவிர்த்துக்க மாட்டீங்களா? இது ஒரு போதனை. அதுக்கப்புறம் என்ன ஒரு போதனை வருகிறது? தொழுகைக்கு நெருங்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, மதுபானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தொழுகை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட நேரம். அதன் பிறகு என்ன சட்டம் வருகிறது என்று சொன்னால், முழுமையாக மதுபானத்திற்கு தடை என்கின்ற சட்டம் வருகிறது. அதன் பிறகு எப்படி வருகிறது என்று சொன்னால், மதுபானத்துக்கு மட்டும் தடை கிடையாது, அதை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மருந்துக்காக சிறிய அளவில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதற்கும் தடை. அப்ப என்ன பண்ணப்படுகிறது என்று சொன்னால், அந்த மதுவிலே ஊறி திளைத்த அந்த மக்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜி ரீதியாக என்ன பண்றான், அல்ல சட்டத்தை அருளி அந்த மக்களை என்ன பண்றான், அதை விட்டு இன்னைக்கு மதுபானம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்து அந்த மக்களை உடைக்கிறாங்க. அதை சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை எல்லாம் உடைக்கிறார்கள். அந்த ஊர் முழுவதும் ஆறாக மதுபானங்கள் எல்லாம் ஓட்டப்படுகிறது. அந்த அளவுக்கு மதுபானத்தின் மூலமான வெறுப்பு அவர்களுக்கு அதிகரிக்கிறது. காரணம் என்ன? படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜி ரீதியாக என்ன பண்ணப்படுகிறது, சட்டத்தை கொடுத்து அந்த மக்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, திருத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் இந்த சிறுமி திருமணம் என்பது. இதை நம்ம நல்லா விளங்கி வச்சுக்கணும். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியில் இது ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. அது அந்த நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஊரினுடைய பழக்க வழக்க அடிப்படையில் அதை செய்வார்கள். ஒரு சில விஷயங்கள் தொன்று தொட்டி இருக்கும், காலப்போக்கில் அது என்ன பண்ணப்படும் என்று சொன்னால், அது தப்பு என்று சுட்டி காட்டப்பட்டு திருத்தப்படும். இங்கே கூட இருக்குது, இருந்துச்சா இல்லையா? கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் மனைவியை பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, இந்த நெருப்பில் தள்ளி விட்டுருவாங்க. கணவன் என்ன பண்ணிடுவாரு, இறந்துடுவாரு. சிறு வயசில் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் மனைவி என்ன பண்ணிடுவாங்க, உடன்கட்டை ஏறுதல். அதுக்கு பேர் உடனோட அப்படி அவங்களோட உடனோட உடலா உடன்கட்டை ஏறணும். ஏறி அவங்களையும் கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இந்த நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்தியாவிலும் இருந்தது. அது மட்டுமா, இதே இந்தியாவில் சிறுமி திருமணம் என்பதும் இருந்தது. இன்றைக்கும் அவ்வப்போது என்ன செய்யப்படுகிறது, சிறுமி திருமணம் என்பது நடத்தி வைக்கப்படுகிறது. எப்படி இங்கே இருந்துச்சு, இந்தியாவில் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடியவர் இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை வழங்கியவர், சீராக சிறப்பாக இந்த நாடு இயங்க வேண்டும் என்று சொல்லி படித்த, சட்டம் படித்த வல்லுநர் என்று உலகமே போற்றக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன பண்ணப்படுறாரு சொன்னா, அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்ற நேரத்தில் ராமாபாய்க்கு வயது வெறும் 8 வயசு தான். 8 வயசுனா என்னங்க, சிறுமிதானா இவனுங்களோட சட்டத்தின்படி சொல்றேன், பருவம் அடையதா பருவம் அடையாத அது வேற டாபிக். இவனுங்களோட சட்ட திட்டத்தின்படி 8 வயது என்ன, 8 வயது என்று சொன்னால் அது சிறுமி. இன்னைக்கு சொல்றானுங்களே நபிகள் நாயகம் சிறுமியை திருமணம் செய்து விட்டார், சிறுமியை திருமணம் செய்து விட்டார். அதே சிறுமியை தான் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாங்க, அதே வயதுடைய சிறுமியை தான் அம்பேத்கர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் இத்தனைக்கும் படித்தவர், பண்டிதர், சட்டத்தை வகுக்கக்கூடியவர், சட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர், அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய குழுவுக்கு தலைவராக இருந்தவர், மேற்கத்திய நாடுகளை சென்று பயின்று வந்தவர்,
அந்த அம்பேத்கர் அவருக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் ராமாபாய்க்கு வயது எத்தனை? 8. அதே மாதிரி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடவுள் அவதாரம் என்று வர்ணிக்கக்கூடிய ராமர், அந்த ராமர் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் சீதா பிராட்டிக்கு வயது எத்தனை? அதே 6 வயசு. இவனுடைய பார்வையில் குருவராக இருந்தால் சிறுமி. அன்றைய காலகட்டத்தில் அப்படி செஞ்சிருப்பாங்க. அதனால 6 வயது பெண்மணியை ராமர் திருமணம் செஞ்சிருக்கிறார். நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு போயிருந்தது விமர்சனத்துக்காக சொல்லல, அவர்களை கேலிக்காக சொல்லவில்லை, கிண்டலுக்காக சொல்லவில்லை. அது ஊருடைய பழக்க வழக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணப்படும்? திருத்தி அமைக்கப்படும். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்ப சமீப காலத்தில் வாழ்ந்தவர், இதுக்கு முன்னாடி 100 ஆண்டுல வாழ்ந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லக்கூடியவர் இந்துக்களை வந்து ரொம்பவுமே வந்து விவேகானந்தருக்க மேலே மதிக்கக்கூடியவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகான். அவங்களுடைய பார்வையில் அந்த மகான் வந்து சாராதேவியை கல்யாணம் பண்ணும்போது 5 வயசு தான். சாராதேவிக்கு எத்தனை வயசு? 5 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கிறார். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி லண்டன்ல 14ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்து இளவரசி கேத்ரின் அவங்க திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தோம்னா அவர்களுக்கும் 5. இதுவெல்லாம் எதற்காக தகவலாக சொல்லுகிறோம்? விமர்சனத்துக்காக சொல்லவில்லை. அன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு ஊரிலும் அப்படி நடக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் சிறுமியை திருமணம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இருந்தது. அதன் பிறகு இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு அதை பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் அதை பார்க்கணுமா இல்லையா? இதற்கு முன்னதாக மற்ற மற்ற மதங்களிலே, மற்ற மற்ற மார்க்கங்களிலே, மற்ற மற்ற சித்தாந்தங்களிலே இப்படி செய்திருக்கும் பொழுது அதை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அதை திருத்தல, அதை சரி பண்ணல. ஆனால் இஸ்லாம் என்பது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய இயற்கை மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்றான்? இதை திருத்துகிறான். ஊர் பழக்க வழக்க அடிப்படையில் அப்படி செய்யறீங்களா? அப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் திருமணம் செய்வது என்பது அது கடுமையான உடன்படிக்கை. குர்ஆன் சொல்றான் எப்படியா? கடுமையான உடன்படிக்கை, ஒப்பந்தம். ஒப்பந்தம் போடுவதாக இருந்தால் விவரம் அறிந்தவர்களிடத்துல ஒப்பந்தம் போட்டால் மட்டும்தான் செல்லும், இல்லாட்டி செல்லாது. புரியுதா இல்லைங்களா? அல்லா என்ன சொல்றான் திருமணத்தை பத்தி சொல்லும் பொழுது? அது கடுமையான உடன்படிக்கைங்க. உடன்படிக்கை செய்யறதா இருந்தால் விவரம் தெரிஞ்சு மட்டும்தான் செய்யணும். விவரம் தெரியாத இடத்துல அதை செய்வோமே என்று சொன்னால் அது செல்லாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்யவர்கள் பைத்தியமாகத்தான் இருப்பார்கள். ஒரு 4 வயசு பையனை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் உடன்படிக்கை போடுறேன், ஒரு சொத்தெல்லாம் எனக்கு நான் பயன்படுத்துவதற்கு கூட அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம்னா அந்த பையனை கையெழுத்து போட்டார், செல்லுமா? நீதிமன்றத்துக்கு போனால் செல்லுமா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய முக்கிய சிலை அழைத்து கேட்டால் செல்லுமா? செல்லாது. அந்த பையனுக்கு விவரம் தெரியணும். அதே மாதிரி தான் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது அது உடன்படிக்க விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான் உடன்படிக்கை போடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? திருமணமாக இருந்தால் அனுமதி பெற வேண்டும். இந்த இடத்துல சிறுமியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. நதீசை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 2 கேட்டகரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. 1 கேட்டகரி யாரு? விதவை பெண்கள். ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த, இல்லை தலாக்கு விடப்பட்ட, இல்லை குழா கொடுக்கப்பட்ட அந்த பெண்கள், விதவை பெண்கள், அவங்கள்ட்ட வந்து திருமணம் செய்வதாக இருந்தாலும் அனுமதி வாங்கணும். அதே நேரத்தில் வந்து கன்னி பெண்ணாக இருந்தாலும் திருமணம் வந்து என்ன பண்ணணும்? அனுமதி வாங்க வேண்டும். கன்னி பெண்ணா என்ன அர்த்தம்? அவர்கள் வயதுக்கு வந்தவர்கள். வயதுக்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் பிள்ளையை சுமப்பதற்கு தகுதியானவர்கள் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது, விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? கன்னி பெண்ணா இருந்தாலும் அனுமதி வாங்கணும், நீ விதவை பெண்ணாக இருந்தாலும் அனுமதி வாங்கணும். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி இருக்கும் பொழுது மத்த மத்த மதங்களிலே, மத்த மத்த மார்க்கங்களிலே பார்த்தால் அந்த சிறுமி திருமணத்தை, பருவம் அடையாத பெண்ணை திருமணம் செய்வதை தடையும் செய்யல, அதற்கு எந்த விதமான ஒரு சட்ட திட்டங்களையும் வணங்கல. மாறாக என்ன பண்ணப்படுது என்று சொன்னால், கேவலமான ஆட்சிகள், கேவலமான ஆட்சியாளர்கள் சில ஏற்றுக்கொள்ள முடியாத சட்ட திட்டங்களை சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்க்குறோம் அது.
ஓட்டு போடுறதுக்கு வயசு எத்தனை 18 வயசு திருமணம் முடிக்க வயசு 21 திருமணம் முடிக்கிறதுக்கு எத்தனை வயசா பெண்களுக்கு 21 வயசா விபச்சாரம் செய்யறதுக்கு அதுக்கு 18 வயசு ஓகே இந்த மாதிரியான ஒரு நாட்டில் வாழ்கிறோம் பாருங்க அப்போ இந்த மாதிரி அறிவுக்கு பொருந்தாத முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க நமக்கு சட்டம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறை சொல்லியிருக்கிறாங்க கன்னிப்பெண்ணை தான் திருமணம் பண்ணணும் கன்னிப்பெண்ணை திருமணம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இதுவெல்லாம் முன்னாடி நடந்ததை யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களாம் முன்னாடி இப்போ நடந்ததை பின்னாடி மாற்றப்பட்டதை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முட்டாளர்களுக்கு அது புரியவில்லை தெரியவில்லை எப்பொழுது ஒரு விஷயம் செய்யப்படுகிறது ஊரின் அடிப்படையில் செய்யப்படுகிறது அது பின்னால் திருத்தப்படுகிறது பின்னால் சரி செய்யப்படுகிறதோ அது குறித்து பேசக்கூடாது வாய் திறக்கக்கூடாது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்க இந்த ஈவேரா பெரிய சாமி என்று சொல்லக்கூடியவர் பெரியார் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாரு கோயிலுடைய தர்மகத்தா வருதார் கோயிலுடைய தர்மகத்தானா தெரியும்ல அவர் தான் என்ன பண்ணுறாரு டோட்டலாக நிர்வகிப்பார் கும்பாபிஷேகம் நடத்துறதா இருந்தாலும் அவர் தான் என்ன பண்ணணும் அதுக்குண்டான பணத்தை கொடுக்கணும் ஐயருக்கு சம்பளம் கொடுக்குறதா இருந்தாலும் அவர் தான் பண்ணணும் கோயிலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதற்கு அவர் தான் முன்னின்று அதை நடத்தி வைக்க வேண்டும் அதன் பிறகு என்ன பண்ணப்பட்டுட்டாரு அவர் கடவுள் மறுப்புக்கு வந்துட்டாரு அதே மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது கடவுள் மறுப்பை எப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரோ அந்த தர்மகத்தாங்கிற அந்த மேட்டரை அந்த சாப்டரை அதோட க்ளோஸ் பண்ணிடுறோம் ஆனால் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுவானுங்க இவங்களை கேட்டால் அதையும் எழுத்துக்கிட்டு பேசுவானுங்க இந்த விஷயத்தில் பேசுறது கிடையாது ரொம்ப கௌரவமாக இருக்கானுங்க ஆனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறானுங்க அதுக்கு தான் தடை செய்யப்பட்டுருச்சு கன்னி பெண்களை மட்டும்தான் திருமணம் செய்யணும் அனுமதி வாங்கணும் உடன்படிக்கை மேற்கொள்ளணும் ஒப்பந்தம் போடணும் விவரம் தெரிஞ்சவர்களாக இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் மார்க் அடிப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இன்னைக்கும் பார்க்குறோம் என்ன பண்ணுறானுங்க நபிகள் நாயகம் அவர்கள் சிறுமியை திருமணம் செய்தார்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க நபிகள் நாயகம் மேலே வாளால் வந்து இஸ்லாத்தை பரப்புனாங்க பழி வாங்கக்கூடியவராக இருந்தார் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வாளை எடுத்து என்ன பண்ணார் போர் தொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பழி வாங்கி யூதர்களை கொன்னார் எதிரிகளை கொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு என்ன பண்ணுறாங்க பொய்யை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவனுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நேரத்தில் மா இன்தகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி நஃப்ஸிஹி ஃபி ஷைஇ அல்லாஹ்வுடைய தூதர் நபியே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களுக்காகவோ கொடுமைகளுக்காகவோ அவர்கள் பழி வாங்கியது கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்துருக்கிறாங்க அவங்க இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க அதுக்காக ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் பழி வாங்கியது கிடையாது மாறாக சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் வந்து போர் தொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பழி வாங்கி இருக்கிறார்கள் சகாபாக்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய அந்த வாழ்க்கை முழுவதுமே பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பற்றி அவனுடைய மனைவி சொல்கிறாங்க இந்த பிரச்சார காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்காக எப்பொழுதுமே பழி வாங்கியது கிடையாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் ஏதாவது செய்தார்களோ அவர்களை மட்டும்தான் ஆட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் பழி வாங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தி எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு தோதுவாக ஒரு சம்பவமும் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இடத்துல இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை உஹது போர்க்களம் இருக்குல்ல அந்த உஹது போர்க்களத்தை தவிர்த்து நீங்கள் வேற ஏதாவது அதிகமான துன்பங்களை சந்தித்த ஒரு தருணம் இருக்கிறதா ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா உஹது போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு நேரம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு போர்க்களம் துன்பம் தரக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரனுடைய பற்கள் உடைக்கப்பட்டது
அல்லாஹ்வுடைய தூதரருடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டது. சகாபாக்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூர்ச்சியாகி விழுந்தாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மௌத் ஆகி விட்டார்கள் என்கிற செய்தி பரப்பப்படுகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் சிதறி தெரிக்கிறாங்க. காபிருடைய கை என்ன பண்ணப்படுகிறது? மேலோங்குகிறது. அதன் பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த மாதிரியான ஒரு களம் தான் உஹது போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்தை வந்து சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உஹதுல பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியும், அங்கே பட்ட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும், அங்கே பட்ட துன்பங்கள் எங்களுக்கு தெரியும், அதையும் தாண்டி நீங்க வேற எப்பயாவது வந்து ஒரு துன்பத்தை சந்திச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தாயிப் நகரில் சந்திச்சிருக்கிறேன். தாயிப் நகரில் என்ன பண்ணியிருக்கிறேன்? சந்திச்சிருக்கிறேன். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்னு அப்து யாலிஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் எனக்கு கொடுத்த துன்பம் மாதிரி வேற யாரும் கொடுக்கல. அந்த தாயிப் நகர் மக்கள் வந்து இன்னை அடித்தாங்கல்ல, என்னை உதைச்சாங்கல்ல, அவங்க என்னோட இடத்துல கடுமையாக பேசினாங்கல்ல, என்னை வந்து கடும் சொற்களாக வந்து பைத்தியம் என்றும் சூனியக்காரர் என்றும் என்னை ஏசினாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வேறு எங்கும் நான் சந்தித்தது கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த தாயிப் நகரில் இருந்து கர்னு சஹாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுது. அப்படியே மூர்ச்சியான நிலையில நான் நடந்து வருகிறேன். என் மேலே வந்து நிழல் எடுகிறது. நிழல் வந்த உடனே தான் என்ன நடக்குதுன்னு நானே உசாராய் பார்க்குறேன். அது வரைக்கும் மூர்ச்சியான நிலையில தான் நடந்து வரேன். நடப்பணமாக வராங்க அம்மாங்கள. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் என்ன நடந்து இடையே விழுந்தாலும் தெரியாது, அவன் பாட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். சொந்தக்காரன் வந்தாலும் சரி, பந்தக்காரன் வந்தாலும் சரி, பெற்றோர் வந்தாலும் சரி, பிள்ளைங்க வந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்ல. அதை விட அவங்க சொல்கிறாங்க, அது வரைக்கும் நான் மூர்ச்சியான நிலையில தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், மேலே நிழல் வருகிறது. யாருன்னு பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ரெக்கையோடு வராங்க, அந்த ரெக்கையினுடைய நிழல், ரெக்கையோடு வருகிறார்கள். வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்கள் அந்த தாயிப் நகர் மக்களுடைய தலைவரிடத்தில் பேசினதை அல்லாஹ் கேட்டுட்டான். அதே மாதிரி அந்த மக்கள் ஒவ்வொருக்கு கொடுத்த பதில் இருக்குதே, அதே அல்லாஹ் சிறப்பாக கேட்டுட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை அனுப்பியிருக்கிறான், என்னோடு சேர்த்து மலைகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த மலைக்கே அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலைகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த மலைக்கு கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இவ்வளோ சிரமம் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான், நீங்க ஒரு உத்தரவு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு மலை இருக்கு, ரெண்டு மலையை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன், பஸ்பம் ஆயிரும், முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ், அந்த ஊரே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அது விருப்பம் இல்லையா, இந்த மலையை அப்படியே பேத்து தூக்கிட்டு போய் வானம் வரைக்கும் உயர்த்தி அப்படியே திருப்பி ஒரே ஒரு அடி அடிச்சிடறேன், சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அதை முதல் செய்யுங்க சீதேவி. படாத பாடு படுத்திட்டானுங்க, ரத்த சிந்தை வச்சுட்டானுங்க, கடுமையான கேவலமான வார்த்தைகளை பேசிட்டானுங்க. முதல்ல அதை செய்யுங்க சீதேவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா அவனுடைய இரக்க குணத்தை பாருங்க, காபிர்களாக இருக்கிறார்கள், கடுமையாக பேசக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் கடுமையான சொற்களிலே பேசியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மூர்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அல்லாகவே பார்த்துட்டு மலைக்கு மாறலை அனுப்பி வைத்து விட்டால் எந்த குற்றமும் வராது, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நன்மையாக மட்டும்தான் அமையும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வேணாம், விட்டுடுங்க. இன்னைக்கு இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிடல, இன்னைக்கு இவங்க தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாளை இவருடைய சந்ததிகள் தௌஹீதுக்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தொழிலை ஏற்றுக்கொள்வார்கள், ஓரிட கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை தூதராக அங்கீகரிப்பார்கள். இந்த மாதிரி இரக்க மனம் படைத்த அல்லாஹ்வே அல்லாஹ் புலிக்கின் நபியே, நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று சொன்ன இந்த நபியை பார்த்துதான் சொல்றானுங்க, பழி வாங்கிட்டாரு, யூதர்கள் எல்லாம் கொண்டு குவிச்சிட்டாரு, யூத சிறுவர்கள் எல்லாம் அழிச்சிட்டாரு, யுத்தம் பண்ணிட்டாரு, வாழை வச்சு இஸ்லாத்தை பரப்பிட்டாருங்கிறானுங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களை அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும். நம்மலாம் அப்பப்போ எதிர்பார்ப்போம், ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நம்ம கிடைச்சிடாதான், எவனாவது ஏதாவது பண்ணிட்டானா
நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு கிடைத்திராதா என்று சொல்லி அவ்வளவு வந்து பார்த்து கொண்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. இந்த மக்கள் ஏத்துக்கலன்னா இப்ப என்ன, நாளைக்கு வேற மக்கள் ஏத்துக்குருவாங்க, இவங்க சந்ததிகள் ஏத்துக்குருவாங்க. அந்த அளவுக்கு இரக்க மனம் படைத்தவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இருந்தாங்க. பல சம்பவங்களை சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு சம்பவம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம், அப்துல்லா இப்னு உபை இப்னு சொலுல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகனுடைய தலைவன். இவன் கிளப்புன ஃபித்னாக்களுக்கு ஒரு அளவே இல்லை. இந்த வரலாறு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேலே இப்பொழுது கிளப்புகின்ற இந்த சின்ன சின்ன ஃபித்னாக்களை எல்லாம் விட, அன்றைய காலகட்டத்திலே கூடவே இருந்து இஸ்லாத்தினுடைய போர்வையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு எதிராகவும் கிளப்பப்பட்ட ஃபித்னாக்களிலே மிக முக்கியமாக வரலாறிலே முதல் இடம் யாருக்கு என்று சொன்னால், இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலுல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகனுடைய தலைவன். இவன் மரணிக்கிறான், மூத்தா போயிட்டான். இவனுடைய மகனார் இருக்கார்ல, அவர் ஒரு நல்ல சகாபி, இஸ்லாத்தை வந்து அதிகமாக நேசித்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை விட அதிகமாக உயிருக்கு மேலாக நேசித்தவர் அந்த மனிதர். அவருக்கு வந்து தகப்பனாரை பத்தி முழுமையா தெரியல. தகப்பனார் இறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தகப்பனார் வந்து இறந்துட்டாரு, நீங்க மேல போட்டிருக்கீங்களா துப்பட்டி, அந்த துப்பட்டியை கொடுங்க, சால்வ மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த துப்பட்டியை கொடுங்க, அவருக்கு நாங்க கஃபன் இடுவதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலுல் நயவஞ்சகன் என்று சொல்லி அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்களா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்கள மாதிரியான சகாபாக்களுக்கு தான் தெரியும். ஆனால் மகனாருக்கு தெரியல. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துப்பட்டி எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்போ அந்த மகனார் சொல்கிறாரு, நான் போய் அதில் கஃபன் இட்டுறேன், என்னுடைய தகப்பினருக்காக நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், ஜனாசாத்தொழுகை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சு போகிறதுக்கு முற்பட்டுறாங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே இப்படி வராது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் வரும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அருமை மனைவியாக இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பியதிலே மிக முக்கியமான இடம் வகித்தவன் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலுல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயாக்கியன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனைவி மேல ஒருத்தர் கலங்கம் பேசிட்டான், வலைதளத்திலே பேசிட்டான், இல்ல எங்கேயோ பேசிட்டான், நம்முடைய பிள்ளைகள் மேல பேசிட்டான், பெண் பிள்ளைகள் மேல, நம்முடைய தாயின் மேல பேசிட்டான், அவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா? யோசிச்சு பாருங்க. அவன் மன்னிப்பு கேட்டனா மன்னிக்கலாம், அவன் மன்னிப்பே கேட்கல, சரி அவனுக்கா பாவ மன்னிப்பு தேட நமக்கு மனசு வருமா? எந்த மனிதனுக்குமே மனசு வராது. என் மனைவியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டியடா, அதை முன்னெடுத்து கொண்டு போனியடா, மக்கள் மத்தியில அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் கொண்டு போனிய. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலுல் அழைக்கக்கூடிய நேரத்தில் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க, அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக ஜனாசாதை நடத்துவதற்காக உடனடியாக போறாங்க. உமர்லான் பிடிச்சி இழுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நயவஞ்சகன் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெரியும், அவன் நயவஞ்சகனுடைய தலைவன், அவனுக்கு வந்து தொழுகை நடத்துவதற்கு உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, நீங்க போகாதீங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல நயவஞ்சகர்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா தொழுக வைத்துக் கொள்ளுங்கள், விருப்பப்பட்டா தொழுக வைத்துக் கொள்ளாமல் இருங்க, ரெண்டும் சமம்தான், ஆனா நீங்க எத்தனை தடவை வந்து பாவ மன்னிப்பு தேடினாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். அதனால என்னுடைய விருப்பத்துல விட்டுட்டான், அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொழுக வச்சுட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா வசனம் வருகிறது, நயவஞ்சகர்களுக்கு நபியே நீர் ஒருபோதும் தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்லி அது பின்னாடி வந்த தடை. இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, தன்னுடைய குடும்பத்தின் மீது சொல்லப்பட்ட அவதூறு, பல போர்க்களத்துக்கு போற மாதிரி போயிட்டு கழுத்தெடுத்துட்டு வந்த கயவன், கேடு கட்டவன், அவன் செத்துட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரனுடைய குணம் எப்படி இருக்கிறது, போய் அப்படி என்ன பண்றாங்க, அவனுக்காக பாவம் பண்ணி நின்று தேடிட்டு அவனுடைய மேலங்கியும் கொடுத்து
ஜனாசாக்காக கப்பனிடுவதற்காக கொடுத்துட்டு வந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க அலா குலிக்கின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்ல, அதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருந்தது தான் காரணம். நம்ம விலகிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை பற்றி சொல்லும் பொழுது நாமே சரியாக புரிஞ்சுக்கலன்னு பார்த்தோம்னா மற்ற மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லுவோம், மற்ற மக்களுக்கு எப்படி கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்க முடியும்? நம்முடைய இலக்கே அதுதானே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறித்தான செய்திகளை, அவர்கள் குறித்து பரப்பப்படுகின்ற பொய்களை, அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற அவதூறுகளை களைய வேண்டும், மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுவோமா? சொல்லுவோமாங்க? இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். பல சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அந்த யூத பெண்மணி, இதுவும் நம்ம பல நேரத்தில் கேட்ட பெண்மணி, இது விஷயம்தான். யூத பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வந்து விருந்துக்காக அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரி சமுதாயம் அழைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, போய் பங்கு எடுக்கிறாங்க. அப்படி பங்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடில் விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க, ஆட்டி இறைச்சியில். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறாங்க, வச்ச பாத்திரத்தில் அது அப்படியே தெரிஞ்சிருது, அவங்களுக்கு விஷம் கலந்துருக்குது. உடனே எல்லா சகாபாக்களையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க, யாரும் சாப்பிடாதீங்க. உடனே சகாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே விஷத்தை கலந்து விஷத்தை கலந்துட்டாங்க, நீங்களும் அதை சாப்பிட்டுட்டீங்க, அந்த பெண்மணியை நாங்கள் கொன்னுடுறோம், தண்டிச்சிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணலை, மன்னிச்சு விட்டுட்டாங்க. விஷம் வைத்த அந்த பெண்மணியை உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, மன்னித்து விடுகிறார்கள். இதை விட வேற என்னங்க குணம் வேணும்? யோசிச்சு பாருங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, விருந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஷம் கொடுக்குறாங்க, விஷமும் சாப்பிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற காரணத்தினால மரணம் அவங்களை தருவவில்லை. அப்படி அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கும்பொழுது என்ன பண்றாங்க, அவங்க தண்டிச்சாங்கன்னா கூட எந்த குற்றத்திலும் வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, உடனடியாக மன்னிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலைவராக இருக்கும்போது, ஆட்சி தலைவராக இருக்கும்பொழுது, அப்போ அலி ரலியல்லாஹு வந்து யமனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்படி யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த யமனில் போர்கள்லாம் முடிந்த உடனே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு தங்க கட்டியை வந்து அலி ரலியல்லாஹு வந்து கொடுத்து விடுறாங்க. அந்த தங்க கட்டியை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய நஜீது வாசிகள், நஜீது என்று சொன்னால் ஈராக், அந்த நஜீது வாசியினுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுது, அந்த நஜீது வாசியினுடைய தலைவர்களை அழைத்து நாலு பேருக்குமே அந்த தங்கத்தை கொடுத்துட்றாங்க. உடனே மக்கா வாசிகள் முஹாஜிர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நெருடலாக இருக்குது, என்னப்பா இது தங்கம் வந்திருக்கு. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அந்த நஜீது வாசிகளுடைய தலைவர்களுடைய கையில் கொடுத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வெளிப்படுத்துற. அதே மாதிரி அன்சாரிகளுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நம்ம தான் வந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் என்னென்னத்தையோ கொடுத்தோம், சொத்தையே பாதி கொடுத்தோம், இப்படி ஒரு தங்கம் வந்திருக்கிறது, அந்த தங்கத்தை நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கலையே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நஜீது வாசிகளுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு முணுமுணுப்பு உள்ளே ஏற்படுகிறது. அந்த முணுமுணுப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, கன்னங்கள் எல்லாம் பஞ்சம் அடைந்த, கண்கள் பஞ்சடைந்த, கன்னங்கள் எல்லாம் தடித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர், அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள், யுத்தக்குள்ளா அப்படின்னு சொல்லிடுறாரு. முடிஞ்சு போச்சு. அவர் எந்திரிச்சு யாருக்கு சொல்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிறார், அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள், யுத்தக்குள்ளா, அல்லாஹ்வே அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹ் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லிடுறாங்க. இந்த வாசகத்தை வந்து நம்மளால உருக்கமா சொல்ல வரல, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த அளவுக்கு உருக்கமா சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்னதனுடைய வெளிப்பாடு உடனே சகாபாக்கள் எந்திரிச்சிடுறாங்க. கரமுரன் ஆயிடுது. காலில் பின் வலி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, அல்லாஹ்வுடைய வால் என்றவர் வரலாற்றில் வர்ணிக்கக்கூடியவர், அவர் உடனே வாழை உருவிடுறார்.
அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் நான் இவருடைய உயரத்தை குறைக்க வேண்டும் முடிஞ்சு என்ன சொல்றாரு நீங்க எனக்கு அனுமதி தாருங்கள் நீங்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் அதை வந்து எதிர்த்து பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை உங்களை எதிர்த்து பேசிய இந்த மனிதரை கொல்லுவதற்கு கழுத்தை எடுப்பதற்கு உயரத்தை குறைக்கிறதோட காலை விட்டுறதில்ல கழுத்தை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது உட்கார்ந்துருங்க யோசிச்சு பாருங்க நம்ம நடந்தா என்ன பண்ணுவோம் சபையில என்னவே நீ எதிர்த்து பேசிட்டியா நீனு அவனை கொட்டுறா அவனை மண்டையை கொட்டி உட்கார விடா அப்படிதான் நம்ம நினைப்போம் யாராவது எந்திரிச்சு அப்செக்ஷன் தெரிவிச்சுட்டாங்க எதிர்த்து பேசிட்டாங்க அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் உட்காரவே ஃபர்ஸ்ட் உட்காரவே கொடுத்து மண்டையில கொட்டி உட்காரவே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வருகிறது அவரை அடிப்பதற்கு முற்படுகிறார்கள் அவரை தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் காலிலும் வழியில் அவர்கள் வாளை உருவி கொண்டு கேட்கிறார் அவருடைய தலையை சீவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க வேணா விட்டுருங்க இதுதான் அந்த குணம் இரக்க மனம் இதே மாதிரி ஒரு சம்பவம் பள்ளிவாசலில் இருக்கும்போது நடக்குது ஒருவர் என்ன பண்றாருன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து என்ன பண்றாரு ஒட்டகத்தை கொடுக்குறாரு முன்னாடி கடனா கொடுக்குறாரு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக தர்மம் வாங்கியது கிடையாது வேற ஒருவருக்கு தர்மம் கொடுப்பதற்காக ஒட்டகத்தை வாங்கி கொடுத்துடுறாங்க கொடுத்த பிறகு அவர் அந்த கடன்காரர் வந்து என்ன பண்றாருன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து கடுமையா கேட்கிறாரு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரத்துல கடுமையா கேட்கிறான்னா அவருடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சி அவருடைய செவுத்துறதுலாம் எப்படி இருக்கும் கடன் கொடுத்தவரா இருந்தா கூட நம்ம இடத்துல ஒரு நெஞ்சு சட்டையை பிடிச்சி ஒரு செவத்துல தள்ளனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவர் கடுமையாக கேட்கிறார் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்களுக்குலாம் கடுமையான கோபம் வருது அவரை தண்டிக்கணும் அந்த இடத்துல தண்டிக்கணும் கடந்து கொந்தளிக்கிறாங்க உமரலானவங்களாம் வந்து எந்த அளவுக்கு கோபப்படுறாங்கன்னா நான் உடனடியாக அந்த ஆளை ஏதாவது செஞ்சு ஆகணும் நிற்கிறாங்க என்ன ஆகணும்னு சொல்லுங்க ஏதாவது செஞ்சு ஆகணும்னு நிற்கிறாங்க உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்போதான் அதை சொல்றாங்க கடன் கொடுத்தவருக்கு அதை கேட்பதற்கு உண்டான முழு அதிகாரமும் இருக்கிறது அவர் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்ததை கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறாங்க உடனே சகாபாக்கள் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கொடுத்ததை விட வயசு அதிகமான ஒட்டகம் தான் இருக்கு அந்த நாட்டில் எப்படின்னு சொல்லி சொன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி ஒட்டகம் ஒட்டகத்தினுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி விலை 3 வயசு ஒட்டகம் 1 லட்சம் ரூபானா 4 வயசு ஒட்டகம் 1.5 லட்சம் உதாரணத்துக்கு சொல்றேன் 5 வயசு ஒட்டகம் 1.5 லட்சம் இந்த மாதிரி அவர் கொடுத்ததை விட வயது அதிகமான ஒட்டகம் தான் இருக்கிறது என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அதை கொடுத்து விடுங்கள் நான் சிறந்தது கொடுத்ததை விட கொடுக்கும் போது சிறப்பாக கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க தன்னை தாக்கியவரை சபையில கொஞ்சம் அவமானப்படுத்தியவரை கடன் கேட்கக்கூடிய ஒரு முறை கூட அறியாமல் இந்த மாதிரி கடுமையாக நடந்து கொண்டவரை சகாபாக்கள் எல்லாம் தண்டிக்கணும் அவரை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு சிறந்ததை பகரமாக கொடுத்து அனுப்பியவர்கள் தான் நம் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிராக பலவிதமான பொய்களை சொல்லும் பொழுது அந்த அற்பமான பொய்களில் இது ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னும் ஒரு நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு கிராமவாசி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து யமனுக்கு போயிட்டு ரிட்டன் வர்றார் யமனுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது அங்கே அந்த போர்க்களத்தை முடித்து விட்டு வரும்பொழுது ஓய்வு நேரம் வருது உடனே ஓய்வு எடுக்கிறாங்க அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தினுடைய கிளைக்கு கீழே நிற்கிறாங்க அங்கே மேலே வாழை தொங்க விட்டுட்டாங்க அந்த வாழை தொங்க விட்ட உடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி வந்து நிற்கிறார் எப்படி வந்து நிற்கிறார்னு பார்த்தோம்னா அந்த வாழை எடுத்துக்கிட்டு நிற்கிறார் மிரட்டுறார் அல்லாஹ்வுடைய தூதரை நீர் தான் முகமதா உன்னை யார் இப்பொழுது காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னை என்னிடமிருந்து இப்பொழுது யார் காப்பாற்ற போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்னு சொன்ன உடனே அவர் வாழை போட்டுடுறாங்க வாழை இவங்க கையில் எடுத்துடுறாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க சத்தத்தை கேட்ட உடனே ஒரு உடனே வந்த உடனே
அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை இவரை இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க மன்னிச்சிட்டாங்க முதல்ல மன்னிச்சிட்டாங்க ஆனா சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இல்ல 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 உங்களுக்கு நேரா எப்பொழுது இவர் வாளை வந்து நீட்டி விட்டாரோ இவரை கண்டிப்பாக தண்டிச்சே ஆகணும்னு நிக்கறாங்க ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணல அவரை தண்டிக்கவில்லை கடுமையாக பேசவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை அப்படியே விட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரளுடைய இந்த வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா பல நேரங்களிலே தங்களுக்காகவும் தங்களுக்கு எதிராகவும் நடக்கும் பொழுது தங்களுக்கு துன்பம் தரக்கூடிய நேரத்துல தங்கள் குறித்து வந்து அவதூறு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுடைய குடும்பங்கள் குறித்து அவதூறு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுதும் அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை அழிக்கும் முகமாக ஃபித்னாக்கள் கிளப்பக்கூடிய நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணல அவங்களுக்காக பலி வாங்கவில்லை மாறாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அதற்கு யாரெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்களோ அதற்கு எதிராக யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க பழி வாங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வரலாறுல நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அதே மாதிரி அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த பலதார திருமணம் குறித்து அதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அவர் வந்து பல மக்களை வந்து திருமணம் செய்தார்கள் பல 12 பேரை 10 பேரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அதனால வந்து ஒரு காமுகரை போல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்து கொண்டு வருகிறார் எல்லாம் அற்பமானதான் சின்ன சின்ன விஷயம்தான் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிடணும் அப்போ சிறுமி திருமணத்தை பார்த்துட்டோம் அதே மாதிரி அவங்களோட போர் குணத்தை அதை பார்த்துட்டோம் இந்த பலதார திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா இதிலும் தப்பாக தவறாக தான் நம்முடைய மக்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல திருமணங்கள் செய்த காரணத்தினால அவர்கள் காமுகர்களாக அவங்க கருதுறாங்க எதிரிகள் கருதுகிறார்கள் அதை வந்து நம்ம என்ன பண்றோம் ஆட்சேபனை செய்வது கிடையாது ஆனால் அப்படிதான் நிலைமையா என்று கேட்டால் நிலைமை அப்படி கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரனுடைய வாழ்க்கை வரலாறை சரியான முறையில தெரிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை காமுகர்களாக ஒரு நேரத்திலும் கருதவே மாட்டாங்க எல்லளவும் சொல்லுவோங்களா கடுகின் விதை அளவு கடுகின் விதை அளவு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை காமுகராக நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க எப்பொழுது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பெண்கள் மீதான நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இளமை பருவம் அந்த 25 வயசு 30 வயசு அந்த மாதிரியான நேரத்துல தான் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பெண்கள் மீதான நாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்பதான் வந்து இளமையா திருமணம் செய்யணும் குமரியாக திருமணம் செய்யணும் கண்ணி கலந்த பெண்ணை வந்து உடனடியாக திருமணம் செய்யணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்துல தான் ஏற்படும் ஆனால் அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயதில் மூத்த விதவையாக இருக்கக்கூடிய ஏற்கனவே 2 முறை திருமணமாகி கணவனை வந்து பறி கொடுத்த அன்னை கத்ரிஜா நாயகத்தை திருமணம் செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க கத்திஜா நாயகத்துக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் வயது 40 அல்லாஹ்வுடைய தூதர் நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்திஜா நாயகத்தை திருமணம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வயது 25 இந்த 25 வயசு 22 வயசு 28 வயசு 30 வயசு 35 வயசு தான் என்ன பண்ணுவோம் இளமையாக பார்ப்போம் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்க்குறாங்க தன்னோட வயதில் மூத்த விதவையாக இருக்கக்கூடிய கதீஜா நாயகத்தை திருமணம் செய்கிறார்கள் சரி அவங்கள திருமணம் செஞ்சிட்டாங்க அதன் பிறகு உடனடியாக வேற ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சாங்களா என்று கேட்டால் கிடையாது கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் 23 ஆண்டு காலம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு மனைவி அந்த ஒரு மனைவியும் எத்தனை வயசு கூட இவங்களை விட 15 வயசு கூட ஏற்கனவே திருமணமானவங்க விதவையாக இருக்கிறாங்க அந்த ஒரு பெண்மணியோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 23 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஒரு மாமனிதரை பார்த்துதான் சொல்லுகிறார்கள்
பெண்கள் மீதாக அதிகமாக நாட்டம் கொண்டவராக இருந்தார். பைத்தியகரமா சொல்லுங்க, வேற எவனாலும் சொல்ல முடியாது. இல்ல முழுக்க முழுக்க இஸ்லாமிய போபியாவால் பாதிக்கப்பட்ட உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் இஸ்லாத்தினுடைய விருப்புகள் எவனிடத்துல வேறு இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் சொல்ல முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முகமது பெண்கள் மீது அதிகமாக நாட்டம் கொண்டவர் என்று. இந்த ஒரே ஒரு சம்பவம் போதும், வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம். எப்படிடா இது 25 வயசுல ஒரு பெண்மணியை திருமணம் பண்றாரு, விதவை பெண்மணிய, 23 ஆண்டு காலம் அந்த ஒரே பெண்மணியோடு வாழுகிறார், காலத்தை தள்ளுறாரு. அந்த பெண்மணி இறந்த பிறகு அதுக்கு சில ஒரு சில ஆண்டுகள் கழித்த பிறகுதான் இரண்டாவது திருமணத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க செய்யறாங்க. அந்த பெண்மணியும் கன்னி பெண்மணி கிடையாது. நமக்கெல்லாம் தெரியுமா இந்த சம்பவம், தெரியுமா எல்லாருக்குமே தெரியுமா? உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நினைக்கிறோம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்தில் திருமணம் செய்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இரண்டாவதாக ஆயிஷா நாயகத்தை திருமணம் செய்யவில்லை, இரண்டாவதாக ஒரு விதவை பெண்ணை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்தீஜா நாயகத்தின் மூலமாக 4 பெண் பிள்ளைங்க, அந்த 4 பெண் பிள்ளைகளையும் வளர்க்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்கள கவனிக்கணும், ஒழுக்க சீலர்களாக வளர்த்து அவர்களை கடை சேர்க்க வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, மறுபடியும் மீண்டும் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்யறாங்க. அப்பொழுது அவங்களும் என்ன, அவங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான். மூன்றாவதாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சிறுமியாக இருக்கும் பொழுது திருமணம் செய்திருக்கிறார்கள். அதுவும் கூட ஊர் பழக்க வழக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விருப்பப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கிய தோழராக இருக்கிறார்கள், மார்க் அடிப்படையில் சகோதரராக இருக்கிறார்கள், அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக ஒரு உறவு வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஆயிஷா நாயகத்தை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக பேசி வச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய இந்த பலதார திருமணத்தை இவங்க எதிர்ப்பதற்கு உண்டான ஒரு சரியான காரணியே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி திருமணம் செய்யறாங்க? அதன் பிறகு மதினாவுக்கு வந்த பிறகுதான் ஆயிஷா நாயகி அவங்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அதன் பிறகுதான் வந்து ஏராளமான பெண்களை திருமணம் செய்கிறாங்க. ஆனால் பெரும்பகுதி எடுத்துக்கிட்டோம்னா கன்னி பெண்களே கிடையாது, எல்லாம் 2 தடவை திருமணமானவர்கள், 3 முறை திருமணமானவர்கள், விதவையாக இருக்கக்கூடியவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள். எதற்காக செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், இவர்களுக்கு பிறகு தூதர் கிடையாது, இவர்களுக்கு பிறகு ரசூல் கிடையாது. அதையும் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல வலா நபிய பாலே, எனக்கு பிறகு தூதர்கள் வரமாட்டார்கள், எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்ப அவங்க செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லணும், வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்லணும். வீட்டுல எப்படி இருப்பாங்க, வரக்கூடிய முக்கியஸ்தரோட சந்திக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது, அது என்னென்ன விஷயங்கள் ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அதற்கு யாரெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறார்கள், அந்த அடிப்படை விஷயங்களை எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் இன்னைக்கு உலகத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதிகமான ஹதீஸ்கள், நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான அதிகமான நபிமொழிகள். ஒரு பக்கம் பார்த்தா அபூ ஹுரைரா ஆண் நபி தொடரல, அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு பார்த்தோம்னா ஆயிஷா நாயகி, பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆயிஷா நாயகி அவர்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான செய்திகளை அத்துணையுமே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணம் செய்திருக்கிறார்கள். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சிந்திச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், மக்களை இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையிலே, ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொடுக்கணும். முத்தாய்ப்பாக இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வைஹ்வானக்கும் வஹ்வாஜுக்கும் வஷீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சீரூட்டி வளர்த்த பெற்றோர், நீங்கள் ஆசை ஆசையாக வளர்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய திருமண துணைகள், அதே மாதிரி வந்து உங்களுடைய சகோதரர்கள்,
உங்களுடைய குடும்பம், நீங்க சேர்த்து வைத்திருக்க கூடிய செல்வங்கள், இவை அத்தனையும் அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் அவனுடைய பாதையிலே போரிடுவதை விட்டும் உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் வெயிட் பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல நபியே சொல்றான், உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய வீடுகள், சேர்த்து வைத்த செல்வங்கள், இது அத்தனையுமே அல்லாஹ்வோட நமக்கு விருப்பமானதாக ஆயிடுச்சு. அல்லாஹ் விருப்பம் இல்லை, இது விருப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பம் இல்லை, இது விருப்பம். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை விட்டும் இதுவெல்லாம் நமக்கு விருப்பமாகிவிட்டது என்று சொன்னார். வெயிட் பண்ணுங்க. எகதிபி அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் என்ன, யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அதை கவனத்தில் வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம இடத்துல வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த மாநாட்டில் அதிகமான செய்திகள் இன்னும் சொல்வதற்கு நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் அவர்களுக்கென்று சிறப்பான அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் என்ன மாதிரியான மார்க்க ரீதியான கேள்விகள் கேட்டாலும் அதற்கு சரியான ஆதாரத்தோடு பதில் சொல்வதற்கு உண்டான வேலைப்பாடுகளும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நான் நிறைவு செய்கிறேன். வாஹர் தவணா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.